வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் வேலைக்கு போய் அதிக ஒர்க் டென்ஷன் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய லைஃப்பில் பண்ண ஒரு சின்ன லைஃப் சேஞ்சிங், அதாவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலை நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பும் வந்து நல்லா செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை முறையே வந்து மாறிடும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் அடிமையாக ஒரு வேலை செய்கிறதுக்கு உங்களுடைய சொந்த காலில் நின்று நல்லா முன்னேற முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், சாதாரண ஒரு ஜாபுக்கு தான் போயிட்டுருந்தேன். 8000 தான் கையிலேயே நிற்கும். அதை வச்சுட்டு ஒரு சேவிங்கும் பண்ண முடியாது, ஒரு செலவும் பண்ண முடியாது. போன லாக்டவுனில் அது எல்லாமே மாறி போச்சு. அப்போ நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வேலைக்கே போகாமல் சம்பாதிச்சிட்ருக்கேன். லாக்டவுனில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே வேலை இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு அதிக ஒர்க்லோட வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. 4 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆளை வந்து செய்ய சொல்லுவாங்க. இது எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். பட் இப்போ எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டு லாக்டவுனில் ஒரு சின்ன சைடு பிஸ்னஸ் கூகுள் மூலமாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு அதில் நல்ல ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு, அதனால் வீட்டில் இருந்துகிட்டே நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். அது என்னென்னா பிளாகிங் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. நாங்கள் போடக்கூடிய உண்மையான பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோவும் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அப்புறம் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு எனக்கு எப்போல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப் வருதோ அதெல்லாமே அது அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி எப்போல்லாம் புது அப்ளிகேஷனோட லிங்க் கிடைக்குதோ அதையும் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெக்டிவிட்டியன் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போன்ற நிறையா ஏர்னிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூசர்ஸ்க்கு ஒரு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா 5000 ரூபீஸ் வேலை இருக்கக்கூடிய பேடிஎம் அல்லது கூகுள் பே கேஷ் தான். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லா குரூப்புக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக யார் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிளாகிங் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது, அது ரொம்பவே ஈஸி. பிளாகிங்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து ஒரு கட்டுரையாக ஒரு போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி கொஞ்சம் தெரியும், அதை பற்றி நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணேன். அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதை பற்றி கிரியேட் பண்ணாங்க. ஒருத்தருக்கு விவசாயம் தெரியும், ஒருத்தருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதை பற்றி தெரியும், ஒருத்தருக்கு வந்து மெகந்தி போடுறதுக்கு தெரியும், இன்னொருத்தங்களுக்கு வந்து பைக் கார் மெக்கானிக் பற்றி தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு பிளாக் கிரியேட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இந்த ஆர்டிகல் எல்லாமே வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு கூகுள் அப்ரூவல் மட்டும் வாங்கினா போதும், நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து தான். ஒரு மாதத்துலேயே வந்து நீங்கள் $1000 கூட ஏர்ன் பண்ணலாம். $1000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 75000 ரூபா. நீங்கள் அதுக்கு மேலே கூட சம்பாதிக்க முடியும். இதை எப்படி ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கூகுள்கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக இருக்கணும், அப்போ தான் அவங்க வந்து அப்ரூவலே பண்ணுவாங்க. நான் எப்படி அப்ரூவல் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அந்த கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி அப்ரூவல் வாங்குறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன். இவங்க A to Z எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற டெம்ப்ளேட்டில் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஒர்க்காக இருக்கும். மிச்ச ஒர்க் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுனாவே போதும், அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே ரிசீவ் ஆகிக்கும். சரி, இந்த பிளாகிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெப்சைட் வந்து தேவைப்படும். வெப்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டொமைனு, ஹோஸ்டிங்கு, SSL, DDoS ப்ரொடெக்ஷன் இருக்கிறது தான் ஒரு டொமைன்னு சொல்லுவாங்க. டொமைன் அப்படிங்கிறது வந்து .com, .in எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, google.com, google.in அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் வந்து தேவைப்படும். அடுத்தது ஹோஸ்டிங் வந்து தேவைப்படும். ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம போடக்கூடிய வெப்சைட்டோட கண்டென்ட், அப்புறம் அதுக்குண்டான இமேஜ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டோரேஜ் அந்த ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது SSL அண்ட் DDoS செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து யாராவது ஹேக் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி செக்யூராக இருக்காது. அதுக்காக இந்த SSL அண்ட் DDoS ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படும். ரெண்டாவது என்ன அப்படின்னா வெப்சைட்டுக்கு உண்டான டிசைன் வந்து தேவைப்படும். வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக லோட் ஆகக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஆப்டிமைசேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும்.
அப்புறம் வெப்சைட்டு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது என்னென்னா, மொபைலில் பார்த்தாலும் வெப்சைட்டு சூப்பராக இருக்கணும், டேப்லெட்டில் பார்த்தாலும் வெப்சைட் கரெக்டாக ஓப்பன் ஆகணும், கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் வெப்சைட் வந்து கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, ஆட்சன்ஸ்க்குண்டான சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஆட்சன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆட்சன்ஸுக்கு நீங்கள் வெப்சைட் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் வெப்சைட்டுக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்கா, அதே மாதிரி ஆட்சன்ஸோட பாலிசி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஸோ இந்த வெப்சைட்டையும் வெப்சைட் டிசைனையும் வந்து நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பண்ண முடியும், பட் இந்த ஆட்சன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இவங்க தான் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னா, எஸ்இஓ பண்ணியிருக்கணும், கூகுளில் வந்து வெப்சைட் இண்டெக்ஸ் ஆகணும், வெப்சைட் வந்து அடிக்கடி கிராவல் ஆகணும், அதே மாதிரி வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும், அப்புறம் நான் மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, ஆப்டிமைசேஷன், ரெஸ்பான்சிவ், இது எல்லாமே வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆட்சன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ரூவலே வந்து கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க, பட் ஆட்சன்ஸுக்குன்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் கண்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க, இல்லாட்டி இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். வெப்சைட்டை வந்து எங்கே ரெடி பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கண்டென்ட் அல்லது ஆர்டிக்கலை வந்து நம்ம ரெடி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறக்க ஐடியா இல்லை அப்படின்னாலும், ஆட்சன்ஸுக்கு உண்டான டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாலும், டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இதில் ஏர்ன் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணிடுங்க, டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெப்சைட்டுக்கு உண்டான கண்டென்ட் அல்லது ஆர்டிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ட் கிரியேட் பண்ணுறக்கு ஐடியா இல்லை அப்படின்னாலும், டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து நிறைய கேட்டகரியில் வந்து ஐடியாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது ஆட்சன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணணும். ஸோ அந்த ப்ரீ ரிவ்யூ ப்ராசஸ் வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட் கோட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அந்த ஆட் கோடை வந்து நம்ம வெப்சைட்டில் இவங்களே பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணணும், பின் ப்ராசஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா டைஸ்டிக் ஐடி சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு 100% ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து கிடச்சிடும். ஸோ இவங்க வெப்சைட் ஒர்க்கில் இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர வரைக்கும் A to Z ஒர்க்கை வந்து இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம்னா போதும், இவங்க எல்லா ஒர்க்கையுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களோட சர்வீஸ்க்கு வந்து நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் வந்து வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். என்னோட 5 வெப்சைட்டும் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் அதிகமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும், அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகக்கூடாது, நீங்களே உங்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 டைமோ அல்லது 3 டைமோ ஒர்க் பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.